தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் வின்னர் அப்படின்னக்கூடிய ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன நண்பா, நிறைய வாட்டி போட்டிங்களே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது அப்டேட் வந்திருக்கு, அதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா, அது என்ன அப்டேட்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித்ரா 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க. மொதல் வந்து 500 ரூபா இருந்தது, அப்புறம் 1000 ரூபா ஆகிட்டாங்க. ரொம்ப நாளாக 1000 ரூபாவில் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா ஆக்கியிருக்காங்க. சரிங்களா, மினிமம் வித்ரா 600 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வித்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த கலர் ப்ரொடக்ஷன் ஆப் வெப்சைட்டு எதை காட்டிலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து பார்த்திங்கன்னா விளையாடலாம், ஏர்ன் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக தராங்க. அதே போல் கேம் விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா அது கமிஷன் பிடிப்பாங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன், இப்போ 1 ரூபா பெட் கட்டுறோம் வச்சுக்கணும், உதாரணத்துக்கு சொல்கிறேன். பல இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா கட்டவே முடியாது, ஸ்டார்டிங்கே 10 ரூபா தான் கட்ட முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரையும் 1 ரூபா நீங்கள் கட்டலாம். சரிங்களா, ரெண்டாவது 1 ரூபா வின் பண்ணால் 1 ரூபா கட்ட முடியாது, உதாரணத்துக்கு சொல்கிறேன், மற்ற ஆப்பில் சொல்கிறேன். 1 ரூபா கட்டி வின் பண்ணிட்டீங்கன்னா 1 ரூபா 90 பைசா வரும். ஆனால் இதில் 1 ரூபா கட்டி வின் பண்ணிங்கன்னா 2 ரூபா அப்படியே வரும். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஏர்னிங் பண்ண நினச்சிங்கன்னா அதுவும் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா, மூணு ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தரேன். அந்த மூணு ட்ரிக் மூலிமா தான் பார்த்திங்கன்னா நான் ஏர்ன் பண்ணுறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்லித்தரேன். சரிங்களா, இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ கிளியர் விட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம். லைவ் பேமெண்ட்டும் லைவாக வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணியும் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்துக்கலாம், நான் லாஸ்ட்டாக எடுத்த பேமெண்ட்டு 23ஆம் தேதி 8ஆம் மாதம். சரிங்களா, இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபா தான் இருக்கும், இதில் மட்டும் 600 ரூபா இருக்கும். இதுலேயும் பார்த்துக்கலாம், இதுலையும் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 10th லாஸ்ட்டாக காமிச்சது 11ஆவது பேமெண்ட்டு, இது 10. இது வந்து பார்த்திங்கன்னா 9. இது 8ஆவது பேமெண்ட்டு, சாரி இது அது கிடையாது, இது 8ஆவது பேமெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க, வித்ராக்கும் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணால் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க, ரெண்டாவது முறை பண்ணிங்கன்னா 10 பைசா, சாரி 10 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பிடிப்பாங்க. 1000 ரூபாய்க்கு 10 ரூபா பிடிப்பாங்க, 600 ரூபாய்க்கு 6 ரூபா பிடிப்பாங்க. இது வந்து 7ஆவது 6ஆவது, இது 6ஆவது, ரெண்டும் ஒன்று தான் மொதல் காமிச்சதும். இது 5ஆவது, இது 4ஆவது, இது 3ஆவது, இது 2ஆவது, இது 1ஆவது. சரிங்களா, பேமெண்ட்டு பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியும் ஒரு 11000 ரூபா கிட்ட எடுத்துட்டேன் பேமெண்ட்டு. சரிங்களா, அப்படியான ஒரு ஆப் இது, யாரை மிஸ் பண்ணாதீங்க. இதில் இருக்க ஒரு டீட்டெயில் முதல் சொல்லிடுறேன். மொதல் வந்து பார்த்திங்கன்னா சைனப் பண்ணும்போது உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். டெய்லி செக் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 150 ரூபா வரையும், ஆப் டு 150 ரூபா வரையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 150 ரூபாலாம் கிடையாது, ஒரு 20-25 ரூபா கிடைக்கும். சரிங்களா, ஒரு வாரத்துக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்கள் ஃப்ரெண்டு விளையாடுறதுல கமிஷனும் கிடைக்கும். அது தவிர்த்து உங்கள் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணால் அதுக்கும் ஒரு 5 ரூபா கிடைக்கும். ரெஃபர் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா வந்து கொடுத்துருவாங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாலும் 5 ரூபா 15 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்துடும் ஒரு ரெஃபருக்கு, ப்ளஸ் அது இல்லாமல் கமிஷன். அவங்க விளையாடுனா கமிஷன், விளையாடுனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இதில் 1000 ரூபான்னு போட்டிருப்பேன், நான் லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபான்னு போட்டிருப்பேன். லிங்கை கிளிக் பண்ணணுன்னு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ஓடிபி கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்துருங்க, அவ்வளோதான் அதில் வேலை. இப்போ அதில் உள்ளே வந்துடும். என்னோடய வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 877 ரூபா இருக்குது. நான் என்னோடய ஹிஸ்ட்ரி எவ்வளோ காமிச்சிடுறேன்னா, இதெல்லாம் நான் தான் எடுத்தேன்னா இதில் வேறு யாருனா எடுத்தது அந்த ஹிஸ்ட்ரியும் காமிச்சிடுறேன். இப்போ இந்த வித்ரா அதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 கோடி அழுத்திக்கிறேன், பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 பேமெண்ட் சொல்லியிருப்பேன், அது லாஸ்ட்டு ஒரு 2-3 வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு, அது என்னன்னு தெரில போயிடுச்சு. ஆனால் மொத்தம் நான் எடுத்த பேமெண்ட் தான், 2, 4, 6, 7 இருக்குது, மீதி 4 வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. சரி, இப்போ எப்படி விளையாடுறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்ரா செக்ஷனில் வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா மொதல் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து, அதாவது நீங்கள் ஜெயிச்சு ஓரளவுக்கு அமௌண்ட் வந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறேங்க. இந்த இது இருக்குல்ல பென்சில் சிம் மாதிரி, அந்த சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா சேவ்னு கொடுத்துருங்க, சபின்னு கொடுத்துருங்க. சபின்னு கொடுத்தவொடனே கொஞ்சம் நேரம் ரிவ்யூக்கு எடுத்துக்குவாங்க. நான் கொடுக்கும்போது எடுத்தாங்க, இப்போ உடனே அக்செப்ட் பண்ணிடுறாங்களான்னு தெரில. நான் கொடுக்கும்போது ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ முடிஞ்சு எந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க, சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி விளையாடுறதுன்னு பார்த்துருவோம்.
இப்போ இந்த ஃபார்ச்சூன் வீல் ஆல் கேம் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம இந்த ஃபார்ச்சூன் வீல் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமான ட்ரிக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ட்ரிக்கு ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு, இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, எனக்கு டெலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க, நான் ஷேர் பண்ணி ரெஃபர் மட்டும் பண்ணால் போதும், ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும் சரிங்களா. ஆட் ஆனவொடனே அன்இன்ஸ்டால் பண்ணுற சொல்லுங்கள், ஆட் ஆகிடும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் அமௌண்ட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் அதை கேம் ப்ளே பண்ணால் தான் வித்ரா பண்ண முடியும் சரிங்களா. கேம் விளையாண்டால் தான் வித்ரா பண்ண முடியும், எல்லாம் வித்ரா பண்ண முடியாது. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணோன்னா, வெயிட் பண்ணிங்க இது முடிஞ்சிருட்டோம். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா, முதல் அவங்க எந்த டைமில் விளையாடுனா காலையில் விளையாடணும் சரிங்களா. காலையில் விளையாடும் போது வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ ஸ்டார்டிங்லேயே அது 10 ரூபாவில் தான் இருக்கும். முதல் வந்து 1 ரூபா பெட் கட்டலாம்னு சொல்லியிருந்தேன், இப்போ அது 2 ரூபா மாற்றிட்டுருக்காங்க. இப்போ 1 ரூபா இல்லை போல இருக்குது, 2 ரூபாய்க்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 10 ரூபாவில் தான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அந்த 10 ரூபாவில் இருக்கிறது என்ன பண்ணணுன்னா, எல்லோவில் ஒன்று, க்ரீனில் ஒன்று, இப்போ ப்ளூவில் ஒன்று கட்டிட்டேன், இப்போ மஞ்சளில் ஒன்று கட்டிட்டேன், இப்போ ரெண்டுத்தில் கட்டிட்டேன்னா இப்போ வந்து மூணுத்தில் கூட கட்டலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேறு எந்த இதுலேயும் கட்ட விட மாட்டாங்க, இதில் மட்டும்தான் கட்ட விடுவாங்க சரிங்களா. இந்த வெப்சைட்டில் மட்டும், ஆப்பில் மட்டும்தான் கட்ட விடுவாங்க. இப்போ நமக்கு ரெஃபர் பண்ண அமௌண்ட்டு கேம் ப்ளே பண்ணி விளையாடணும், அது நீங்கள் ரெண்டுத்தில் கட்டிட்டதால் எதில் விழுந்தாலும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு 20 ரூபா வந்துடும், இப்போ வின்னிங் அமௌண்ட் ஆயிடுச்சு. இது இதை நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். ஏன் காலையில் விளையாடணும்னு சொன்னால், காலையில் தான் இந்த ரெட்டு வராது சரிங்களா. ரெட்டு வந்து கம்மியாக வரும், ரெட்டு கம்மியாக வரும். அதாவது ஒரு லைனுக்கே வந்து பார்த்திங்கன்னா 16 இருக்குன்னா 16, அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் கம்மியாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் அதிகமாக, அதாவது இந்த ரெண்டுத்தில் கட்டும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று விழுந்துடும். இப்போ நடுவில் ரெட்டு வந்து கட்டினா அதிகமாக போகும், அதாவது லாஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு கட்ட மாட்டோம். உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடுவில் ரெட்டு விழுந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகும். அதனால் காலையில் கட்டும்போது ரெட்டு விழாது, அவ்வளோ விழாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ் கம்மியாகவும் நம்ம ரெஃபர் பண்ண அமௌண்ட்டை வின்னிங் பேலன்ஸில் வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது ட்ரிக் பார்ப்போம். ரெண்டாவது ட்ரிக் பேசிக்காக என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூவில் ஒரு 2 ரூபா கட்டுறோம் வச்சிங்களேன், இப்போ 1 ரூபா போயிடுச்சு, 2 ரூபா கட்டுறோம் வச்சிங்களேன், அது விழலைனா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபா கட்டணும். அதுவும் விழலைனா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 18 ரூபா கட்டணும். அதுவும் விழலைனா 54 ரூபா கட்டணும் சரிங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதோ ஒரு இதில் விழுந்துடும், அதாவது ப்ளூ விழுந்துடும், நம்ம அப்போ வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கு எல்லோரும் விளையாடுறது தான் அது. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், அது முடிஞ்சிட்டோம், டைம் முடிஞ்சிட்டோம். அந்த மாதிரி விளையாடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நாள் ஃபுல்லாக எந்த டைம் வேணால் விளையாடிக்கலாம் சரிங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் ஃபுல்லாக. இப்போ நான் வந்து மூணாவது ட்ரிக் வந்து சொல்லித்தரேன். அந்த மூணாவது ட்ரிக் வந்து என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோவில் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்கும் சரிங்களா, ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லோவே வந்து பார்த்திங்கன்னா 3 விழுது பார்த்திங்களா, 3 விழுந்ததுக்கப்புறமா எல்லோவோ சரி இல்லை ப்ளூவும் சரி, இந்த இப்போ லாஸ்ட்டாக இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் விளையாடணும், ஏன்னா அப்போ தான் ரெட்டு கம்மியாக வரும். இந்த ப்ளூ எல்லோவே வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்க வந்து பார்த்திங்களா, இப்போ 3 விழுந்துட்டு 3 எல்லோ விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கட்டக்கூடாது. எல்லோவே 3 விழுந்துச்சுன்னா ப்ளூவுக்கு கட்டணும். இப்போ 2 ரூபா உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னு வச்சிங்களா, 2 ரூபா கட்டணும் வேலை. இப்போ இதில் 5 இருக்குது வேலைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா கட்டணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வந்துடும் சரிங்களா. புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். இப்போ 3 விழுந்ததுக்கப்புறமா, இப்போ 5 விழுந்துச்சு ஸ்டார்டிங்லேயே கட்டியிருந்தா, இதுக்கு 2 ரூபா சரிங்களா, அடுத்து வந்து 6 ரூபா சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து 18 ரூபா வரும். அதாவது 2, 6, 18, 54 இப்போ அதுக்கு அடுத்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 162 ரூபா கட்டியிருக்கணும். இதில் இவ்வளோ அமௌண்ட்டு நம்மகிட்ட இருக்காது. அதே 3 விட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் சூஸ் பண்ணோன்னா 4வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா கட்டுவோம், பெரும்பாலும் விழுந்துடும். விழலைனாலும் 5வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபா கட்டுவோம். அதாவது 3 போட்டு, 1 ரூபானா 3 ரூபா, 2 ரூபானா 6 ரூபா, 3 போட்டு 6 ரூபா கட்டும்போது விழுந்துடும். அப்படி அதுவும் விழலைனா 18 ரூபா கட்டணும், அதில் விழுந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த இதில் வந்து விழுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. அப்படி வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம் அதிகமாக ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 விழுந்துச்சு பாருங்கள். இதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. சரி இப்போ லைவாக வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணி காமிச்சிட்றேன்.
இப்போ இந்த மேலே இருக்க அந்த ரூபாய் சிம்பல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ இந்த வித்ரா இதை வந்து கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான் காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இன்புட் தான் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 6 நமக்குங்க பார்த்தீங்கன்னா 600 ரூபா வந்துடும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த வித்ரா இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. சர்வீஸ் ஃபீஸும் பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரில, போன வாட்டி பிடிக்கல, இந்த வாட்டி பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரில. கன்ஃபார்ம்னு கொடுத்துருவோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. 72 ஹவர் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துடும், அதாவது கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இப்போ நம்ம ரெக்கார்டில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் வந்து இது சக்ஸஸில் வந்துடும். பார்த்துக்கலாம், பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபா டேக்ஸ் போட்டிருக்காங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் பிடிக்கல, அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க எனக்கு அமௌண்ட்டு. சரி, வேறு எதை ஷோ பண்ணுறேன், இதுதான் அதோட இது. 600 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு டேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த வெப்சைட்டை சாரி இந்த ஆப்பை யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். நன்றி.